பேசுறோம். இப்போ நேத்து ஒரு ஹோண்டா சிட்டி நான் போட்டிருந்தேன் ஆடு, அது வந்து நேத்தே கொடுத்துட்டேன். இப்போ அந்த வண்டி இல்லைன்ட்டு சேம் அதே மாரி வந்திருக்கு, ஆனா அந்த வண்டி இல்லை. ஏன்னா பாக்கத்துக்கெல்லாம் கலர் எல்லாம் சேம் கிரே கலர் அதே மாதிரி தான் இருக்கு. இது மாடல் வேறு, நம்பர் வேறு, 2965 நம்பர் நல்லா நோட் பண்ணுங்கள். TN07 தான், சேம் ரெண்டு ஒன்று தான். அதுக்கப்புறமா இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இருக்குது BC2965, இது வேறு நம்பரு, ஃபுல் ஆப்ஷனு. இதில் கம்பெனியில் அலாய் வீலே கொடுத்துருவாங்க, அது நார்மல் வீல் போட்டது. இது அலாய் வீலோட இருக்குது, நாலு டயரும் புது டயர் இருக்குங்கிறதுல, இதில் நாலு டயர் புது டயர் இருக்குது. 2009 மாடல் இது, 2009, ரெண்டு ஓனரு, கிரே கலர், சேம் அதே கலர் தான். இதே கலர் ஏசி வேற லெவலில் இருக்கு, கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். 63,000 கிலோமீட்டர் ஓடிக்கிங்க ஹோண்டா சிட்டி. அதுக்கு எவ்வளோ கால் பண்ணாங்க தெரியுமா? கால் பண்ணவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் வண்டி விற்றுச்சு, ஏன்னா அது விற்றுனால தான் சரி. நம்ம நிறைய பேர் ஹோண்டா சிட்டி கேட்குறாங்க, இன்னொரு கஸ்டமர் சொன்னார், உடனே நிற்க வச்சேன். நம்ம ராசி என்னான்னு தெரியல, சேம் அதே கலர் அதேமாரி ஹோண்டா சிட்டி வந்திருக்கு. யாருக்குன்னா அந்த ஹோண்டா சிட்டி மிஸ் பண்ணவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி என்று எடுத்துக்கங்க, சேம் அதேமாரி இருக்குது. மாடல் ஒன்றும் லேட்டஸ்ட் இருக்குது, 2009, ஏசி வேறு லெவலில் இருக்குது, செட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கம்பெனியில் ஹோண்டாயில் கொடுத்த செட்டு தான், வேறு லெவலில் இருக்குது. சேம் பெட்ரோல் வண்டி, 63,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்கு, சென்ட்ரல் லாக் இருக்குது. சேம் அதில் என்னென்ன சொன்னால் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, அதுக்கு மாதிரி ஏபிஎஸ் பிரேக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏசி கொடுக்கலிங்க. அலாய்வில் வித்து அலாய்விலோட வரும் உங்களுக்கு ஹோண்டா சிட்டி. அலாய்வில் வாங்க 40,000 ரூபாய் ஆகும், எங்கேனாலும் கேட்டு பாருங்கள். அந்த அலாய்விலோட வண்டி இருக்குது, 4 டயர் முதல் ஷீட் கவர், லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, பிளாக் வித் ரெட்டில் போட்டிருக்காங்க லெதர் ஷீட் கவர். அந்த ஷீட் கவர் நல்லாயிருக்கு, இன்டீரியர் இப்போ தாங்க வண்டி வந்தது. வண்டி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது, வண்டி வந்தோடனே கைவு கூட இல்லை. அந்த ஷோரூம் கஸ்டமர் எப்படி வச்சுருந்தார் பாருங்கள், வண்டி கைவில், இன்டீரியர் கிளீன் பண்ணல, எதுவுமே இல்லை. வந்து நின்றுச்சு, அதை நான் இப்போ தான் ஒரு வண்டி கிராண்டு வீடியோ பிடிச்சேன். வந்தோடனே அடை இது அப்படியே பிடிச்சிருந்தாலும் உடனே பிடிக்கிறேன், ஒன்றுமே பண்ணலங்க. வண்டி வந்தது அப்படியே பிடிக்கிறேன், வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது, பிஸ்மில்லா காஸ்ட்டு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2009, பெட்ரோல் வண்டி, ரெண்டு ஓனரு, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது, செட்டு நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது கோட் பண்ணது நம்ம வந்து 2:30 கோட் பண்ணோம், 2008 அது அலாய்வில் இருக்காது. இதில் அலாய்வில் எல்லாம் இருக்கும், 2,57,000ங்க, 2,57,000 ரூபா. 2009 ஹோண்டா சிட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஹோண்டா சிட்டி 2009 என்ன ரேட் போகுதுன்னு எனக்கு தெரியும், 3:10, 3:15 தான் சொல்கிறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்து தான் வீடியோ போடுறேன். நான் 2,57 கோட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஒரே நாளுக்குள்ளே சேல் ஆயிரும். உங்களுக்கு போகணுன்னா யார் கேட்குறீங்களோ ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் ஃபோனில் காசு வாங்கத்தில், நேரில் வரீங்கன்னா வெயிட் பண்ணி கொடுப்பேன் நான். ஏன்னா மதுரை தூத்துக்குடிக்கெலாம் நான் வந்து கொடுக்குறேன், லாங்லேருந்து தான் வராங்க, அவங்க வெயிட் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்கிட்ட. நானும் அதுமாரி கொடுக்குறேன், வண்டி தெளிவாக இருக்கும். எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க. வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது, ஒரிஜினாலிட்டியில் இருக்குது, கம்பெனி சர்வீஸ் வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் சத்தமே கேட்கலங்க. அந்த வண்டியில் என்ன இருந்துச்சாலும் அந்த வண்டி வந்ததுனே விடவே இல்லை கஸ்டமர். அவரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார், ஒரு மிலிட்ரி காரு, ஷோல்டர் வீடியோவும் போடுவோம் பாருங்கள். அவரும் ரொம்ப நாள் கேட்டிருந்தார், அவருக்கு அந்த வண்டி பக்காவாக இருந்துச்சு, அப்படியே எடுத்துக்கினார். அதேமாரி இந்த வண்டியும் பக்காவாக இருக்குது, யார் போகணும்னு வந்து சீக்கிரம் வந்துருங்க. 2,57,000, 2009, 2,01, 2,57,000. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம், 1 இயர் இன்சூரன்ஸோடு தான் கொடுப்போம். இன்றைக்கி புது வண்டி வாங்கினா 20,00,000 ரூபாய் இருக்கணும், ஒரு 20,00,000 ரூபாய் வண்டி வாங்குறமே தான், 20,00,000 ரூபாய் வண்டி உங்களுக்கு 2.5 லட்சத்தில் வச்சு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஹோண்டா சிட்டிலாம் செலவே வைக்காதுங்க. ஒரு தடவை வண்டி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஆயிடுச்சுப்போ, ஆயில் சர்வீஸ் தான் இருக்குது. இதோட நீங்கள் 10,000 கிலோமீட்டர் எப்படி 1.5 வருஷம் ஆகும் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ண. ஏன்னா வண்டி வந்து ஹோண்டா சிட்டி குயிப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. வண்டி வேகமாக போயின்னு இருக்கீங்கன்னா ஒரு பள்ளம் வந்துன்னா வண்டி தான் ஏறி இறங்கும் தவிர உள்ளே இருக்க ஆளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரேட் அதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஆளுக்கு ஒன்றும் தெரியனால தான் அது 20,00,000 ரூபாயில் கோட் பண்ணுறது வண்டிங்களை. 20,00,000 கொடுக்குறான்னா அந்த தரத்தை கொடுப்பான், இன்ஜின் தரம் வேறு லெவலில் இருக்கும், கல் மாரி இருக்கும் இன்ஜினு. இன்ஜினே குறைய சொல்லுவானா, ஹோண்டா கம்பெனி அவன் கம்பெனி தான் இன்ஜின், வேறு கம்பெனியில் வாங்கிலாம் ஹோண்டா கம்பெனி மாற்றுறதில்ல, அவங்க கம்பெனி இன்ஜின் தான். வண்டி செலவே வைக்காது, நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா 10 வருஷம் அப்படியே வச்சுருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. 2,57,000 ரொம்ப கம்மியாகாதுங்க, வண்டி குவாலிட்டியாக இருக்குது. அந்த வண்டி அப்படியே பண்ணால் ரொம்ப கம்மியாகாதுங்க, நான் சொன்னமாரி தான் சேல் ஆகிடுச்சு. அதேமாரி இதுவும் நல்லா இருக்குது, ஃபுல் ஆப்ஷனோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து 15-20 கொடுக்குதுங்க. இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர், 15-20 கொடுக்குது. இன்ஜின் மட்டும் செம நாய்ஸாக இருக்குது, சுத்தமாக நாய்ஸே இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்குது. டிக்கியும் உங்களுக்கு பெருசாக வரும், நல்லாயிருக்கும். ஒரு ஆடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸு ஓட்டினா எப்படிமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த வண்டிகளாக நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன், நிறைய வண்டி சேலும் பண்ணியிருக்கேன் வேறு வேறு வியாபாரிங்களுக்கு.
அந்த ஆடி பிஎம்டபிள்யூ ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஆப்ஷன் இந்த ஹோண்டா சிட்டியில் இருக்குது. அது ஓட்டினவங்க யாராவது வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அதேமாரி அதுலேருந்து பாருங்க டென்த்து ஆனிவர்சரி எடிஷன், அந்த டென்த்து ஆனிவர்சரி எடிஷன் இதுலேயே இருக்குது. சேம் அந்த டைமில் வந்த வண்டி தான், அந்த டைம் வந்த வண்டி ஒரு 200-300 வண்டி இருக்கும். அதில் லக்கு நம்மளுக்கு ரெண்டாவது வண்டி வந்திருக்கு அதே டைமில். டென்த்து ஆனிவர்சரி எடிஷன்னா என்னென்னா அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, விட்டு 10 வருஷம் ஆகிடுச்சு. அந்த 10 வருஷம் அப்புறமா அவன் இவ்வளோ லுக் ஆகிடுச்சு, நம்ம வண்டி ரொம்ப சேல் ஆகிடுச்சு இந்தியாவில்ன்னு சொல்லி இந்தியாவிலே நம்பர் ஒன் வந்துச்சு. 2007 2009 வரைக்கும் ஹோண்டா சிட்டி நம்பர் ஒன், ஷெடான் டைப்பில் ஹோண்டா சிட்டி நம்பர் ஒன் இருந்துச்சு இந்தியாவில். அப்போது அதனால் அந்த இந்தியா கவர்மெண்ட்டே கொடுத்துருது 10th ஆனிவர்சரி எடிஷன் தான் நம்பர் ஒன். அந்த டைமுக்கு நம்பர் ஒன் வண்டி ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி அப்போ நம்பர் ஒன் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறான், அந்த குவாலிட்டிக்கு தான் கொடுப்பான். அந்த குவாலிட்டி இதில் இருக்கும், வண்டி கல் மாரி இருக்குது, எப்போ வந்தாலும் மிஸ் பண்ணாங்க கால் பண்ணுவாங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதே 2010 3.5 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. நான் 2009 2.57 தான் போட்டிருக்கேன், 1 வருஷத்துக்குள்ள 1 லட்சம் ரூபா ஏறாது. இப்போ நான் பாருங்கள் 2008 2.27 போட்டேன், அதோட 30,000 ஏற்றி தான் போடுவோம். 9க்கு 1.5 லட்சம் ரூபா ஏற்றி தான் நாங்கள் போட மாட்டோம். வண்டி தெளிவாக இருக்குது, கரண்ட்டாக இருக்கும் வண்டி, 24 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 4 டயர் உங்களுக்கு புது டயர், ஸ்டெப்னியும் வேறு லெவலில் இருக்குது, வண்டி நல்லாயிருக்கு. பிஸ்மில்லா காசுக்கு எப்போவுமே கால் பண்ணுவாங்க, 4 குறைண்டோம் ஒட்டிங்க, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியில் குறைனு எதுவுமே நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் குறைனு என்ற ஒன்று கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எப்போவுமே கால் பண்ணுவாங்க பிஸ்மில்லா காசு. இப்போ பிஸ்மில்லா காசில் தாங்க இந்த வண்டி இருக்குது, வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன் வீடியோவில் நல்லா இருக்குது வண்டி, நேரில் வந்து பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்கும் சேமு வண்டி, டயர்லாம் புது டயர் தான் இருக்குங்க, 4 டயரும் புது டயர் இருக்கும். இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள், இதில் சென்ட்ரல் லாக் வந்துடும், இதிலே சென்ட்ரல் லாக் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். மிரர் லா இது பவர் விண்டோ லாக்கும் இருக்குது, குழந்தைங்க என்ன உட்காந்தா இது அழுத்திச்சிங்கன்னா அவங்க இறக்க மாட்டாங்க, அந்தமாரி ஆப்ஷன்லாம் இருக்குது. வண்டி பாருங்கள், அதோட கொஞ்சம் அந்த மாடலோட இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு, அதனால் உள்ள ஆப்ஷன் வேறு மாரி இருக்கும். அதில் கொஞ்சம் எதுங்களா அந்த கம்பெனி செட்டு, இதில் ஏசி ஃபுல் கூலிங்கு. இதை சொன்னேன் பாருங்கள் 10th ஆனிவர்சரி எடிஷன்னா, அது கவர்மெண்ட் அப்பயே கொடுத்துருக்காங்க அவார்டு, அந்த அவார்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஷீட்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள், தேத்துங்களா நான் சொல்கிற மாதிரி தான் வீடியோவில் ஷீட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன்னாங்க, என் வண்டிங்க நல்லா கரெக்டாக சேல் ஆகுது, அதுவும் தெளிவுபடுத்தி நிற்க வைக்கிறோம், தெளிவு இல்லாமல் நிற்க வைக்க மாட்டோம். ஆனால் இது நாங்கள் எதுவுமே பண்ணல, வந்ததை அப்படியே நிற்க வச்சுருக்கோம். பேக் சைடும் பாருங்கள், ஷீட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதே வேறு ஷோரூம்னா அது போட்டோன்னே விற்றுச்சு, இந்த வண்டியில் அப்படியே 1 லட்சம் ரூபாய் வச்சு போடலான்னு பார்ப்பாங்க. நாங்கள் அப்படி போடுற ஆள் இல்லை, அந்த வண்டி விற்றுச்சா அந்த மாடலே இது இருந்துச்சுன்னா அந்த ரேட்டே தான் போட்டிருப்போம். இது மாடல் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு அலாய் வீலோட வந்தது, நீங்கள் அலாய் வீல் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாரி கணக்குது. அதே தான் ரேட்டு பாருங்கள், அதோட 30,000 தான் அதிகமாக சொல்லியிருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் சேம். எந்த வண்டியிலும் இதுமாரி ஓட்டியிருக்க மாட்டாங்க, இந்த வண்டிங்களுக்கு மட்டும்தான் வரும், ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. கொடுத்த வண்டிக்கு மட்டும்தான் போட முடியும், டயர்லாம் தெளிவாக இருக்கும், இன்டீரியர் வேறு லெவலு. டேஷ்போர்டில் இங்கே ஒன்று வைக்கிற மாரி வரும் உங்களுக்கு, கீழே ஒன்று வரும், இதில் மட்டும் அப்படி வரும் ஆப்ஷன் உங்களுக்கு. டிக்கி கொள்வா, 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்க, ஒரு பவர் விண்டோ ஒர்க் ஆகுது, ஒரு பவர் விண்டோ ஒர்க் ஆகுதுன்னு இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகுது. எல்லாமே நான் காமிச்சிட்டோம் கூட சொன்னீங்களே, ஹோண்டா மேனுஃபேக்சர் இன்ஜின் இது, இன்ஜின் வேறு லெவலில் இருக்குங்க, இன்ஜின் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, ஒரிஜினாலிட்டிலே இருக்குது வண்டி. பேட்டரி நல்லா இதை பாருங்கள், அது ஒரிஜினாலிட்டிக்கு தான் இந்த பஞ்சிங் வரும், வண்டி ஒரிஜினாலிட்டியில் தெளிவாக இருக்குது. மேலே இது கூட இருக்குது,
இதெல்லாம் இருக்குன்னா ஒரிஜினாலிட்டியில் இருக்குன்னு மேட்டும் இருக்குது. கால் விஸ்மிலா கார்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வாங்க, இந்த வண்டி வாங்கணும். டிக்கி பேஸ் பார்த்துங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். புது டயர் தான், ஜாக்கி விலிஸ் பண்ண நல்லா இருக்குது. இந்த ஸ்டெப்னி எடுத்துன்னு வேறு ஸ்டெப்னி போடுறது நல்லா இல்லை போடுற அந்த மாதிரி பாய்க்கும் எங்களுக்கு எப்போவுமே கிடையாது. இல்லைன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் தவிர எடுக்கிற பாய்க்கில் இந்த மேட்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியில் இருக்குது. வண்டி நல்லா இருக்குங்க, சேம் கிரே கலரு. நிறைய பேர் நல்லா அந்த வண்டியை தான் போட்டிருக்காருன்னு நினைப்பீங்க, அது வேறு இது வேறு, அதை ஞாபகம் வச்சுங்க. ஹெட்லைட்டு எல்லாம் ஒர்க்குங்க, இண்டிகேட்டரும் எல்லாம் ஒர்க் ஆகும், தெரியுதுங்களா? இது பிளாக் இல்லை, கிரே கலரு, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. பேக் சைடு உங்களுக்கு எல்லாம் ஒர்க்கு, எல்லாமே ஒர்க் ஆகுது. இதெல்லாம் நிறைய வண்டியில் இது ஒர்க் ஆகாது, ஏன்னா அது டிக்கியை தொந்து தொந்து முறைனால போயிடும். ஆனால் இந்த வண்டியில் எல்லாமே ஒர்க் ஆகுது, ஏன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குல்ல வண்டி, ஷோரூம் கண்டிஷனாக எல்லாமே ஒர்க் ஆகுங்க. எப்போவுமே பிஸ்மில்லா காஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள்.